வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசாயா 66:10-14. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். ஷாலோம் அலைக்கம், ஷாலோம் அலைக்கம். பிரியமானவர்களே, ஷாலோமை குறித்து, தேவனுடைய சமாதானத்தை குறித்து கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் என்ற தலைப்பிலே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தொடருகிறேன். யோவான் 20:19. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே அதிகாரம் 26:. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தமிழில் சமாதானம் என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் பீஸ் என்று சொல்லுகிறோம். எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட ஷாலோம் என்பது இந்த 2 சொற்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கூடுதலான ஒரு பொருளை உடையது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே ஏறத்தாழ 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், ஒரு சமாதானம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பீஸ் என்று சொன்னால் ஆப்சன்ஸ் ஆஃப் வார் என்று அர்த்தம், யுத்தம் இல்லாத ஒரு நிலை. ஆனால் ஷாலோம் என்பது இந்த சமாதானத்தை குறிக்கவில்லை. தமிழ் செம்மொழியாக இருந்தாலும் ஷாலோம் என்பதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் இருப்பதாக தெரியவில்லை. ஷாலோம் என்றால் கூடுதலாக முழுமை என்ற பொருளுடையது. முழுமை, முழு நலமுடைமை என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். நலம், செழிப்பு, எதிர்பார்ப்பில்லாத ஒரு நிலை, எதிர்பார்ப்பில்லாத குறைவற்ற தன்மை, மகிழ்ச்சி என்ற பல பொருட்களை கொண்டது தான் ஷாலோம் என்ற சொல். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக ஷாலோம் அழைக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இஸ்ரேல் புத்திரர் ஷாலோம் ஷாலோம் அழைக்கும்
அலைக்கும் ஷாலோம் என்று தான் வாழ்த்தியிருக்கிறார். இந்த எபிரேய வாழ்த்துதல் தான் அரேபி மொழியிலே சலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறார். அலைக்கும் சலாம் என்று அரேபி மொழியிலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது ஷலாம் அலைக்கும் இல்லாவிட்டால் ஷலாம் என்று தான் சொல்லுகிறார். குறிப்பாக ஓய்வு நாளிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது ஷலாம் ஷாபோத் என்று சொல்லுகிறார். இந்த ஷலாம் என்று சொல்லுகிறது நாம் சொல்லுகிற வெறும் சமாதானம் என்றல்ல, ஒரு முழுமை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு அதை வாழ்த்த வேண்டும். மற்றவர்கள் வாழ்த்தும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். வெறுமனே குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீடர்களை பார்க்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை சலாம், பீஸ் பி அன்டு யூ. அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாமல் இருள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பீஸ் பி அப்பான் யூ, உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, சாலோம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்வது மாத்திரமல்ல, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அந்த மேலறையிலே அந்த இறுதி ராபோஜனத்தோடு இயேசு தம்முடைய சீடர்களை கடைசியாக சொன்ன வார்த்தை, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, கலங்காமலும் பயப்படாமல் இருங்க, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தாரேன் என்று தான் இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பல இடங்களிலே தம்முடைய மக்களுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. நீ சிறுமைப்பட்டவள், பெரும் காற்றில் அடிபட்டிருக்கிறாய், எவ்வளவோ நிந்தனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், சோதனைகள். கர்த்தர் சொல்றாரு, ஏன் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய ஷாலோம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறேன். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ள சமாதானம், உன் வீட்டுக்குள்ள சமாதானம். பெரிய வீடு இருக்கலாம், மாளிகை போன்ற வீடு இருக்கலாம், பிரியமானது வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொன்னார். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சவுக்கியம், ஒரு மகிழ்ச்சி, ஏதோ சண்டை போடாமல் இருக்கிறோம் அதனால சமாதானம் என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு டாக்டர் தம்பதியாரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க வீட்டில் சண்டையே கிடையாது, ரெண்டு பேரும் டாக்டர். யார் முதல்ல பிறப்புறாங்களோ அவங்க காரில் ஏறி உட்காருவாங்க. டாக்டர் ஐயா பிறப்பிட்டு அவர் காரில் ஏறி அந்த ஸ்டேரிங்கில் உட்காந்துக்குவார், டிரைவர் சீட்டில். அந்த அம்மா முதல்ல பிறப்பிட்டாங்கன்னா அவங்க காரில் ஏறி பின்னால் உட்காந்துருக்காங்க, அடுத்தவங்க வர காத்திருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய கிளினிக்கில் தனித்தனி ரூம். ஐயா அவங்க ரூமுக்கு போயிடுவார், அம்மா அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. ஐயாக்குன்னு தனி பேஷன்ஸ், அம்மாக்குன்னு தனி பேஷன்ஸ், தனி வசூல். கிளினிக் முடிந்த உடனே யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்க வண்டியில் வந்து உட்காருவாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒன்றா வருவாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனி அறை, ரெண்டு பேருக்கும் தனித்தனி கிச்சன், ரெண்டு பேருக்கும் தனித்தனி சாப்பாடு, சண்டையே கிடையாது. இப்படி இருந்துட்டா நல்லா இருக்கும் போலையே என்று கூட சில நினைக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஷாலோம் என்பது இப்படி சண்டை இல்லாமல் இருப்பது ஷாலோம் அல்ல, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம ஷாலோம் என்று சொல்லுகிறோம், ஒரு முழுமை, ஒரு நிறைவு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த ஷாலோம் நம்முடைய வாழ்க்கையில நதி போல வருமா, கடலின் அலை போல அந்த ஷாலோம் நம் மத்தியில புரண்டு வரும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஷாலோமை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனால் பிரியமானவர்கள், வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ஷாலோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிட்டுவது. ஒருவேளை நம்ம ஷாலோம் ஷாலோம் சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் அப்படி சொல்றனால சமாதானம் வந்துடாது.
நம்ம வாசிக்கிறோம் யாருக்கு இந்த சாலம் கிடைக்குமா? லூக்கா 10:5-6 வாசியுங்கள். லூக்கா 10:5-6 வசனங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், தமிழ்ல சமாதான பாத்திரன் என்று இருக்கிறது, ஆங்கிலத்துல சன் ஆஃப் பீஸ். அப்ப அந்த வீட்டுல ஒரு சன் ஆஃப் பீஸ் இருக்கணும், அந்த வீட்டுல ஒரு டாக்டர் ஆஃப் பீஸ் இருக்கணும், அந்த வீட்டுல சமாதான பாத்திரன் இருந்தால். அப்ப எந்த வீட்டுக்கு சமாதானம் வரும்? அந்த வீட்டுல ஒரு சமாதான பாத்திரன் இருக்க வேண்டும். அந்த வீட்டுல ஒரு சமாதான பாத்திரன் இருந்தால், ஒரு மன்னித்துக் கொள்ளுங்க, ஒரு சன் ஆஃப் பீஸ், ஒரு டாட்டர் ஆஃப் பீஸ் அந்த வீட்டுல இருந்தால், நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நீங்கள் கூறின சமாதானம் அவர்களிடத்திலே தங்கும். இல்லாதிருந்தால், அப்படி ஒரு சன் ஆஃப் பீஸ் அந்த வீட்டுல இல்லாதிருந்தால், அது உங்களிடத்திற்கு, அந்த சமாதானம் அவங்களுக்கு பலிக்காது, அந்த சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்பி வந்து விடும். பிரியமானவர்கள், அப்ப அந்த வீட்டுல ஒரு சமாதான பாத்திரன் இருக்க வேண்டும். அந்த வீட்டுல ஒரு சமாதான பாத்திரன் இருந்தால், நீங்கள் கொடுக்கிற வாழ்த்துதல் அந்த வீட்டிலே தங்கும். பிரியமானவர்கள், ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால் சமாதானம் உண்டாகி விடாது. ஒருவேளை ஒரு தேவ தூதன், காபிரியல் தூதனே இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாகி விடாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால், மாய மந்திரத்தினாலே அந்த சமாதானம் உண்டாகாது. அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:13 12-13 வசனங்களிலே வாசிக்கிறோம், அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு சின்ன மாதிரி காண்பித்து, ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர் திறந்திருக்கு. இந்த டம்ளரை தலைகீழாக வைத்திருப்போமானால், இதில் எவ்வளவு தான், அது ஆப்பிள் ஜூஸ் ஆனாலும் சரி, அமிழ்தமே ஆனாலும் சரி, எவ்வளவு ஊற்றினாலும் ஒரு டிராப் கூட உள்ளே போகாது. ஏனென்றால் அந்த டம்ளர் தலைகீழாக இருக்கு. அந்த டம்ளர் சாய்ந்து கீழே விழுந்து கிடக்குமானால், 2-3 உள்ளே தங்குமே ஒழிய அதில் உள்ள எல்லா அமிழ்தமானாலும் அது கீழே கொட்டிவிடும். அந்த பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருக்குமானால், உள்ளே இருக்கிற ஆப்பிள் ஜூஸ், உள்ளே இருக்கிற கிரேப் ஜூஸ், உள்ளே இருக்கிற அமிழ்தம் வெளியே லீக் ஆகிடும். அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு டாக்ஸின், ஒரு பாய்சன், ஒரு கசப்பு இருக்குமே ஆனால், அதில் ஊற்றப்பட்ட பதார்த்தமும் தீட்டு உள்ளதாக, விஷம் உள்ளதாக மாறிவிடும். அப்போ நம்ம ஊற்றுகிறது அமிழ்தமா இல்லையா என்றல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாத்திரம் தகுதியாக இருக்கிறதா இல்லையா என்பது. அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாத்திரம் தகுதியா இருக்கிறதா இல்லையா? இயேசுவே வந்து சமாதானம் என்று சொன்னாலும், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாத்திரம் தகுதியாக இருக்க வேண்டும். அப்ப யாருக்கு சமாதானம்? சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு சொல்லுகிறாரே, யாருக்கு சமாதானம் என்று பார்ப்போமானால், கடந்த வாரத்திலே 4 குறிப்புகளை பார்த்தோம். பிரியமானவர்களை, முதலாவதாக சங்கீதம் 29:11 நாம் வாசித்தோம். சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களிலும் அநேக வசனங்களிலும் நாம் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதல் கண்டிஷன், நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஹவ் இஸ் த பீப்புள் ஆஃப் காட்? If we are the people of God, we shall have the peace of God. Because this peace is called God's peace. இது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது குறிப்பு கவனித்தோம், தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் மாத்திரம் போதாது, தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 85:5 வாராக வாசித்தோம். சங்கீதம் 85:5, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, யார் அவர்கள்? பரிசுத்தவான்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அப்ப பரிசுத்தவான்கள் என்றால் யார்? அவருடைய ஜனங்கள்.
அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், அதற்கேற்ற சுத்தாங்கம் உடையவர்கள். இந்த ஹோலி ஹோலி என்று சொல்றோம். இந்த ஹோலி என்ற சொல்லுக்கு மூன்று பொருள் உண்டு, இல்லாவிட்டால் மூன்று பொருட்கள் அடங்கிய ஒரு கூட்டு பொருள், ஒரு கூட்டு சொல். ஹோலி என்று சொன்னால் செப்பரேட்டட் ஃப்ரம், செட் அபார்ட், சாங்டிஃபைட் அன்டு, மற்றவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அதற்கேற்ற சுத்தத்தோடு கூட இருப்பது. கடந்த வாரம் ஒரு அருமையான உதாரணம் சொன்னேன், திருவிருந்துக்காக ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துகிறோம், அந்த பாத்திரத்தை மற்ற பாத்திரங்களோடு கூட வைக்க மாட்டோம், அந்த பாத்திரத்தை கழியல் குளியல் அறையில் வைக்க மாட்டோம், அந்த பாத்திரத்திலே நாம் மற்ற பாத்திரங்களோடு வைக்காமல் அந்த பாத்திரத்தை கணத்துக்குரிய இடத்துல பிரித்து வைக்கிறோம். பிரித்து வைப்பது மாத்திரமல்ல, அது ஒரு சாதாரண கப்புன்னு எடுத்துக்கொள்வோம், அந்த கப்பில் அந்த கோப்பையில் நம்ம காஃபி குடிக்க மாட்டோம், வருகிற கெஸ்ட்டுக்கு காஃபி கொடுக்க மாட்டோம், அதை திருவிருந்து பரிமாறுவதற்கென்றே பிரித்து வைக்கிறோம், அதற்கென்றே அதை அர்ப்பணிக்கிறோம். செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் வெசல்ஸ் அண்ட் செட் அபார்ட் ஃபார் எ ஹோலி பர்பஸ், எ நோபல் பர்பஸ், எ டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீகமான காரியத்துக்காக மாத்திரம் அதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிரதிஷ்டை பண்ணது மாத்திரம் அல்ல, அதற்கேற்ற சுத்தத்தில் அதை வைக்கிறோம். பிரித்து வைத்து விட்டோம், ஒரு காரியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம், ஆனால் அதற்கேற்ற ஒரு சுத்தத்தில் அதை காத்து கொள்ளுகிறோம், அதை அசுத்தமாக இருக்க விட மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருக்கு என்று பிரிந்து இருக்க வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை கொடுக்கல் வாங்கல் நம்முடைய புன்னகை எல்லாமே நம்மை கர்த்தருடையவர்கள் என்று பிரித்து காட்ட வேண்டும். ஒரு வேறுபட்ட ஜீவியம் வேண்டும். We are peculiar people. எப்படின்னு பைபிளில் பார்க்கணும், peculiar என்றால் அவருக்கு சொந்த ஜனம். We are his people. We don't belong to the devil. We don't belong to the world. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர், அவருக்கென்றே நம்மை பிரித்து வைத்திருக்கோம். இரண்டாவதாக, அந்த ஒரு நோபல் காசுக்காக நாம் வாழ வேண்டும். It is not that we are separated from others. We should set apart our life for that noble cause. For a dedication. நம்ம உலக பிரகாரமான வேலை பார்த்தாலும் சரி, முழு நேர வேலை பார்த்தாலும் சரி, we are kingdom people. நம்ம இறை அரசை சேர்ந்தவர், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர். நம்முடைய வெரி பர்பஸ் இஸ் ஃபார் தட். பிரியமானவர்களே, நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல் நான் வேலை பார்க்கும் போதே எதனையோ பேரை கிறிஸ்துவுக்களை நடத்தி இருக்கிறேன். என்னுடைய முதல்வர்கள், என்னுடைய உடன் பணி செய்தவர்கள், என்னுடைய மாணவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமைக்காக அல்ல, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். யூ ஹேட் அ பர்பஸ். அப்ப ஹோலி பீப்புள் என்றால் யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் செட் அபார்ட் ஃபார் அ டிவைன் பர்பஸ். அதற்கேற்ற ஒரு பியூரிட்டி உங்களுக்கு வேணும். நான் மற்றவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்றேன், ஸ்கூல்ல இயேசுவை பற்றி சொல்றேன், நான் அந்த மாதிரி உடுத்துறேன், ஒரு விட உலக பிரகாரமா நான் ஆடம்பரம் எல்லாமே கர்த்தருக்கென்று சாட்சியா இருக்கிறேன், எல்லாம் செய்துட்டு என் வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சாட்சி இல்லை, கொடுக்கல் வாங்கல உண்மை இல்லை, என்னுடைய டைம்ல உண்மை இல்லை, அப்படின்னா இது எல்லாமே வேஸ்டா போயிடும். பிரியமானவர்களே, நான் வேலை பார்த்த நாட்களிலே ஒரு நாள் லேட்டா வந்தேன் என்று சொல்லுகிற கிடையாது. ஒரு வேளை ஒன்று நாட்கள் தவறு இருக்கலாம், பஸ் தவறு இருக்கலாம், வண்டி பங்கச்சர் ஆயிருக்கலாம், ஆனால் லேட்டா போனேன் என்று சொல்வதற்கு ஒரு நாள் கிடையாது. அடையாறுல வேலை பார்த்தேன், வீடு அயனாவரத்தில் இருந்தது, வேலை அடையாறு, வீடு அயனாவரம். பிரியமானவர்கள், 8 மணிக்கு அங்க இருக்கணும், பஸ்ல போயிருக்கிறேன், நான் பிந்தி போனேன் என்று என்னுடைய நினைவில் இல்லவே இல்லை. ஒரே ஒரு முறை எனக்கு பஸ் கிடைக்காததுனால, உலக பிரகாரமாக நான் வேலை பார்த்துருக்குறேன், எத்தனையோ வருஷம் 100% அட்டெண்டன்ஸ், என்ன கர்த்தர் நோயினுடைய தரல, 100% அட்டெண்டன்ஸ், என்னுடைய கேஷுவல் லீவை கூட நான் எடுத்ததில்லை, கேஷுவல் எடுக்கலாம் என்பதை கூட நான் எடுத்ததில்லை.
பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கேன், 100% அட்டெண்டன்ஸ்க்கு அவார்டு வாங்கியிருக்கிறேன், பெருமைக்காக சொல்லல. அப்ப நம்ம கர்த்தருக்கு என்று பிரிந்திருந்தால் மாத்திரம் போதாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சாட்சி சொன்னால் மாத்திரம் போதாது. நம்முடைய செயல்பாடு, நம்முடைய செயல்பாடு கர்த்தருடைய பிள்ளை என்று வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சாதாரணமாக ஏதோ ஒரு குடும்ப காரியம், ஒரு விசேஷம், சிக்லீவ் போடுவாங்க. பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார். கல்யாணத்துக்கு போடுறதுக்காக சிக்லீவ் கொடுத்தவங்க எந்த கடலுக்கு போவாங்க? பொய்யர் அனைவரும் என்றுதானே சொல்லி இருக்கிறது. அதுக்கு ஒரு கல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுப்பார், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார். இப்ப அந்த டாக்டருக்கு தெரியும் இது ஃபால்ஸ் மெடிக்கல் சர்டிபிகேட். அந்த டாக்டர் உங்களை நம்புவாரா? சில கொலீக்ஸுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியும் இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க சிக்லீவும் கொடுத்துருப்பாங்க, கல்யாண கார்டும் கொடுத்துருப்பாங்க, அதான் வேடிக்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கணும். அப்போ தேவனுடைய சமாதானம் பூரணமாய் நம் மேலே வரும். அப்போ முதலாவது தேவனுடைய ஜனமா இருக்கணும், ரெண்டாவது நம்ம பேச்சு வார்த்தை நடை உடை பாவனை கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலேயும் வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். 8 மணினா 8 மணி ஒரு எக்ஸாம்பிள். அதான் பரிசுத்த ஜீவியம் என்று சொல்லுகிறோம். நான் சீர் குடிக்க மாட்டேன், நான் என்ன விபச்சாரமா பண்ண, நான் என்ன தண்ணி குடிச்சேனா என்பதல்ல. பரிசுத்தமாக இருக்கள் இன்னும் பரிசுத்தமாக, பரிசுத்தமாக இருக்கள் இன்னும் பரிசுத்தமாக, மீறுதலுக்கு உட்படக்கூடாது, எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சமாதானம் பெரிதாக இருக்கு. கடந்த வாரம் கவனித்த மூன்றாவது இந்த தேவ சமாதானத்தை தேவன் யாருக்கு தருகிறார்? 119 சங்கீதம் 165 வசனத்தில் வாசித்த அவருடைய வேதத்தை இல்லாவிட்டால் அவருடைய பிரமாணங்களை நேசிக்கிறவர்களுக்கு. அப்ளைங் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் இன் அவர் லைஃப். அவருடைய ஜனமா இருக்கணும், அவருக்கென்று பரிசுத்தமா இருக்கணும். அவருடைய பிரின்சிபிள்ஸ், அவருடைய லாஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி இந்த உலகத்துல பிசிக்கல் லாஸ், கெமிக்கல் லாஸ், பயாலஜிக்கல் லாஸ் அதெல்லாம் இந்த உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரியமானவர்களே அவருடைய ஸ்பிரிச்சுவல் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுது, அவருடைய மாரல் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுது. நீ பொய் சொல்லாது இருப்பாயாக என்றால் பொய் சொல்லாதீங்க, தட்ஸ் த லா. அப்போ உங்க சமாதானம் பெரிதாக இருக்கும். பிரியமானவர்களே, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக என்றால் இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லா. அப்போ உங்க சமாதானம் பெரிதாக இருக்கும். இதில் ஒன்றும் ரிலிஜன் கிடையாது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது உன் ஆள் வாய்ஸு நாள் நீடித்திருக்கும். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லா. அப்ளை த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட்ஸ் லாஸ். தேவனுடைய பிரமாணங்களை, தாற்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தினோமானால் பிரியமானவர்களே நம்முடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. எங்கெங்க கர்த்தருடைய லாஸ், எல்லா லா, ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்போது ஒரு வார்த்தை சொன்னேன், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டுருவோமானா பழைய ஏற்பாட்டையே கிழிச்சு போட்டுடலாம். பழைய ஏற்பாட்டை தூக்கிக்கிட்டு அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு எதுக்கு? ஏதோ 4 வாக்கு தத்தங்களை பிடிப்பதற்கு, அதுவும் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கு. நீ வாலாகமல் தலையாவை பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கு, விட்டுருங்க அது எதுக்கு? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கு, அது எதுக்கு? இன்றைக்கு அநேக இடத்துல இது ஒரு மாறி. பிரியமானவர்களே, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். வெறும் செரிமோனியல் லாஸ் அல்ல, மாரல் லாஸ், ஸ்பிரிச்சுவல் லாஸ்.
ஸ்பிரிச்சுவல் லாஸ் அதான் நம்ம கைன் பண்ணுது. தட்ஸ் தி லாஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரமாணங்கள். பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவாக அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சின்ன பிசிக்கல் லா, ஒரு விதையை நான் விதைத்தால் தான், மண்ணிலே போட்டால் தான், அதை மண்ணிலே புதைத்தால் தான் அந்த விதை 30, 60, 100 பலன் தரும். அந்த விதையை நான் போடாம சும்மா வைத்திருந்தால் அந்த விதை தானாக செத்து போய்விடும். திஸ் இஸ் அ நேச்சுரல் லா, திஸ் இஸ் அ லா ஆஃப் த நேச்சர். இதே தான் இன்னைக்கு லா ஆஃப் ஃபினான்ஸ் ஆல்சோ, எக்கனாமி ஆல்சோ. நீங்கள் ஒரு 100 ரூபாய் சும்மா வீட்டில் பூட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் சும்மா தான் இருக்கும், யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு 1000 ரூபாய் ஒரு பெட்டியில் பூட்டி வச்சுருங்க, யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் வீட்டில் பூட்டி வச்சுருந்தா அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்னைக்கோ பயன்படும், என்னைக்கோ பயன்படும். வீட்டில் பூட்டி வச்சுருங்க, அது என்னைக்கோ பயன்படுறதுக்குள்ள உங்களுக்கு அழைப்பு வந்து விட்டால் அந்த ரூபாயால் என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த ரூபாயை விதைத்தால் தான் அந்த ரூபாய் பயன் தர. லா ஆஃப் எக்கனாமி. அந்த ரூபாயை உபயோகிக்காவிட்டால் அது பதுக்கி வைக்கிறது. அப்ப இயற்கையில் ஒரு லா இருக்கு, அதே போல ஒரு ஸ்பிரிச்சுவல் லா இருக்கு. மண்ணிலே போட்ட ஒரு விதை பலன் தருமையானால் விண்ணிலே போடுகிற விதை எவ்வளவு பலன் தரும்? அதில் ஒரு ரகசியத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லா இருக்கு. விதையை சாப்பிட்டால் ஜனங்கள் அவனை சபிப்பார்கள். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதையை சாப்பிட்டா உருப்பிட மாட்டான். இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்ம ஆவிக்குரிய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணாததுனால எவ்வளவோ கஷ்டப்படுறோம், நெருக்கப்படுறோம். கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்க முடியலை. பிரியமானவர்கள், சில நாட்களுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரன், அதிகமாக நேசிக்கிற ஒரு தம்பி, நான் வெளியே இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணார், உங்களை உடனே பார்க்கணுன்னார். ரொம்ப களைப்பா இருந்து, களைப்பினுடைய ஒரு எல்லையை தாண்டி களைப்பா இருந்து சொன்னேன், நாளைக்கு பார்க்கலாம் தம்பி, காலையில் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இல்லை, ராத்திரி பார்க்க முடியாதுன்னார். அவருடைய குரலில் உள்ள ஒரு அவசரத்தை என்னாலே பார்க்க முடிந்தது. நான் எப்படி வந்து சேர 9 மணி ஆகிவிடும், பரவாயில்ல தம்பி 9 மணிக்கு மேலே வாங்க என்று சொன்னேன். அதே போல வந்து விட்டேன். சுக்கு 100 உடைந்த நிலையிலே வந்துடும். அவர் ஃபோன் பண்ணும்போதே என்னுடைய மனதில் ஒரு எண்ணம், ஒரு வேளை இன்றைக்கு ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கிறார், நான் காலம் தாழ்த்தக்கூடாது என்று அவரும் சொன்னார். ஒரு வேளை இன்று ராத்திரி உங்களை நான் சந்திக்காவிட்டால் சில தவறான முடிவுகளை கூட நான் எடுக்க ஏதுவாக இருந்தது என்று அவரோடு கூட பேசினேன். மிக அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளையா என்றால் ஆமாம். கர்த்தருக்காக பிரிந்திருக்கிறவரா என்றால் ஆமாம். கர்த்தருடைய பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுகிறார் என்று சொன்னால் 140 விழுக்காடு கொடுக்க முடியாது. அநேக காரியங்களிலே கர்த்தருடைய பிரமாணங்களை அவர் அப்ளை பண்ணவில்லை, அவருடைய வாழ்க்கையில சமாதானம். பிரியமானவர், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா? நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நம்ம காட்ஸ் பிரின்சிபிளை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றோமோ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெரிதா இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பெண், எப்படி நான் ஒரு இந்துவை லவ் பண்றேன், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீ உன் மதத்தில் இருக்கலாம், நான் என் மதத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்ன அவர் கண்டிப்பாக இந்துவாக மாறணும்னு கட்டாயப்படுத்துகிறாரு. வேதனை இதெல்லாம் கேட்கும்போது எங்கே இருந்து என் சுக்குநூறாய் உடைகிறது. இன்றைக்கு அந்த பிள்ளையால் நல்லா இயேசுவை நேசிக்கிற பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஒருவேளை உலக பிரகாரமாக காதலை விட முடியுமோ முடியவில்லை, அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். பல ஆண்டுகளாக பழகிவிட்டார்கள், இப்போ எப்படிப்பட்ட முடிவை எடுக்க முடியும்? சரி, வேற முடிவு எடுத்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எல்லாம் இருளாய் தோன்றுகிறது. ஏன் எங்கே ஒரு இடத்துல வி டோன்ட் அப்ளை காட்ஸ் பிரின்சிபிள் இன் அவர் லைஃப், வி டோன்ட் அப்ளை காட்ஸ் பிரின்சிபிள் இன் அவர் லைஃப், நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். பிரியமானவர்களை, கடந்த நாட்களில் நான் சந்தித்த நிகழ்ச்சிகளை சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். So if you want to have the peace of God, if you want to have this shalom to reign upon your hearts, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமா இருங்க, தேவனுடைய பரிசுத்தவான்களா இருங்க,
தேவனுடைய கற்பனைகளை, பிரமாணங்களை உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. கடந்த வாரத்துல நான்காவதாக ஒரு குறிப்பை பார்த்த வாசியங்கள், சங்கீதம் 37:37, கர்த்தர் உத்தமருக்கு சமாதானம் தருகிறார். நம்ம உத்தமர்களாக, அப்ரைட்டாக, நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனமா இருக்கலாம், கர்த்தருக்காக பிரிந்து இருக்கலாம், கர்த்தருடைய பிரமாணங்களை நேசிக்கலாம், திரு ஞானஸ்தானம் எடுக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், கோயிலுக்கு வரலாம், தசமம் பாகம் கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம். வாழ்க்கையில ஒரு நேர்மை வேண்டும். கணவன் மனைவி உறவு முறையில ஒரு நேர்மை வேண்டும். ரகசியம் இருக்கக்கூடாது. கணவனுக்கு மறைத்து மனைவி செய்கிறது, மனைவிக்கு மறைத்து கணவன் செய்கிறது. பிரியமானவர்களே, தாழ்மையாக, சாட்சியாக, கர்த்தர் நாம மகிமைக்காக, பெருமைக்காக அல்ல. எங்கள் நாங்கள் ஒருவருக்கு ஒரு உத்தமம் என்பதில் கர்த்தர் சாட்சி. நாங்கள் ஒருவருக்கு ஒரு உத்தமம் என்பதற்கு கர்த்தர் சாட்சி. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உத்தமமா இருக்கு. 100 வயது ஆபிரகாமுக்கு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ல, ஆபிரகாமை எனக்கு முன்பாக நடந்து உத்தமன், நீ முன்னால போட, நான் பின்னால இருந்து பார்க்கிறேன். நீ முன்னால போ, நான் பின்னால இருந்து பார்க்கிறேன். எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு என்று. எஸ்னா எஸ், நோன்னா நோய். பிரியமானவர்களே, உண்மை சொல்லி சண்டை போடுங்க, பரவாயில்ல. பொய் சொல்லிலாம் சமாதானமா இருக்க பார்க்காதீங்க. தேவ சமாதானம் வராது. பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாவுமா இருக்கிற. ஏதோ ஒரு சாரம் இல்லாத சாந்த வச்சு சமாதானம் சமாதானம் பூசுற மாதிரி சண்டை இல்லாம இருக்கிற. ஒரு சிஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி நான் குடும்பத்துல போய் எல்லாம் உண்மையா பேசுனேன், எங்க சமாதானம் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும். நான் சொன்னவங்க, பொய்யே இவ்வளவு சமாதானம் தந்திருக்குமானா, உண்மை இதை விட நிறைவான சமாதானத்தை தரும் அப்படின்னு சொன்னேன். மனசாட்சியோட சொல்லுகிறேன். பிரியமான, எனக்கு பொய் சொன்னதா நினைவில்லை. முடியும், உண்மையை பேசுங்க, நேர்மையா இருங்க. கொடுக்க வாங்கல நேர்மையா இருங்க. எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கு. ஹாவ் எ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைஃப். எ பீஸ் ஷால் பி கிரேட். உங்க சமாதானம் பெரிதா இருக்கு. ஏன் இந்த சமாதானத்தை இழந்து போகிறோம்? பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் பார்த்த 4 குறிப்புகள், 1, 1வது நம்ம கர்த்தருடைய ஜனமா இருக்கணும், 2வது நம்ம கர்த்தருக்கென்று பரிசுத்தமா இருக்கணும், 3வது கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ், கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம நேசித்து அப்ளை பண்ணணும், 4வது பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில உத்தமராக இருக்கணும். இன்றைக்கு ஒரு சில குறிப்புகளை தொடர்ந்து கவனிப்போம். எப்படியாகிலும் நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பத்தையும் இந்த தேவ சமாதானம் காக்க வேண்டும். இந்த தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்க பிரியமானவர்களே, சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அந்த நீதிமானுக்கு சந்திரன் உள்ள வரைக்கும் நீடிய சமாதானம் இருக்கும். யாருக்கு தேவன் சமாதானம் கொடுக்கிறார்? நீதிமானுக்கு தேவன் சமாதானம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களுக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இவன் நம்ம உத்தமர் என்று பார்க்கிறோம், பரிசுத்தவான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பொருளுடையதா, வேறு வேறு பொருளுடையதா என்றால் தெளிவாக இவைகளெல்லாம் வெவ்வேறு பொருள்கள் உடையவன். பரிசுத்தவான் என்றால் கர்த்தருக்காக பிரிந்து கர்த்தருக்காக ஜீவிக்கிறவன். நேர்மை உள்ளவன் என்றால் தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை எல்லாவற்றிலும் ஒரு நேர்மையை காத்து கொள்ளுகிறவன். அப்ப இங்க நீதிமான், நீதிமான் என்று சொல்லுகிறோமே, நீதிமான் என்றால் யார்? இந்த நீதிமானுக்கு கர்த்தர் பெரிதான சமாதானத்தை தருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல ஒரு வீடியோ கிளிப்பிங் வாட்ஸ்அப் சமூக வலைதளத்திலே மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. ராகா என்ற வேசியை குறித்து ஒருவர் மிக கீழ்த்தரமாக, அறிவீனமாக, முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த சொற்களை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம விசுவாசி கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டு யூ மஸ்ட் வாட்ச்னு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல, யூ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த தவறான உபதேசத்தை எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். அது பாசிட்டிவாக போட்டாங்களா நெகட்டிவாக போட்டாங்களான்னு தெரியாது. தவறான காரியங்களை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏன் அதை போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பிரியமானவர்களே, கூடியதும் தவறான காரியங்களை நீங்கள் பரப்பாமல் இருங்க. அது தவறு என்று தெரியுமா? ஒரு முறை கலைஞர் சொன்னார் இந்த தவறான காரியங்களை குறித்து பரப்புவதை குறித்து விளக்கி சொல்ல நேரமில்லை, தவறு என்றால் பரப்பாது. பிரியமானவர்களே, அந்த செய்தியிலே அந்த பிரசங்கியார் சொல்லுகிறார், ராகாப் ஒரு வேசியம், ஒரு விலை மாது. ஒரு வேசி என்பதே விலை மாது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர், தேவனால் மோசையால் வேவு பார்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அங்கே ஒரு வேசி இருக்கிறா, ஒரு விலை மாது இருக்கிறா என்று தெரிஞ்சவொன்னே முதல்ல அவங்ககிட்ட தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற போனாங்களாம். ஒரு பரிசுத்தவன் பேசியிருக்கிறது, இந்த புல்பிட்டில் பேசவே தவறு. அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு என்னென்னா, இது வைரல், அது ஒரு தொற்று நோய் போல் பரவுது வேகமாக. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க போனாலும். பிரியமானவர்களே, அவள் தொடர்ந்து அந்த தொழிலை செய்தாளாம். அதுக்கப்புறம் அவங்க போன பிறகும் அவள் அந்த தொழிலை தான் செய்தாளாம். ஆனால் தேவன் அவளை நீதிமான் என்று எண்ணிவிட்டார். அதனால் நம்ம எப்படிப்பட்ட பாவம் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாலும் நீதிமான் என்று அவர் பேசியிருக்கிறார். அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் தொடக்கத்திலே நான் சொன்னேன், அறிவீனம் முட்டாள்தனம் என்றெல்லாம் சொன்னேன். ஏன் சொன்னேன் என்றால், அவர் அறிவு இல்லாமல், அதை குறித்த அறிவு இல்லாமல் பேசியிருக்கிறார். அங்கே தமிழிலே வேசி என்று மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்திலே ப்ராஸ்டிடியூட் என்றோ ஓர் என்றோ இல்லை, மூல பாஷையிலும் அப்படி இல்லை. அவள் ஒரு இன்கீப்பர், ஒரு சத்திரத்துக்கு சொந்தக்காரி, ஒரு சத்திரத்தை பாதுகாக்கிறவள். சத்திரத்தை பாதுகாக்கிற ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க ஒரு அம்மா. அந்த ஹோட்டல் அந்த அம்மா தான் மேனேஜ் பண்றாங்கன்னாக்க, அந்த ஹோட்டல் வச்சிருக்காமா ப்ராஸ்டிடியூட்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமாக, எவ்வளவு அருவறுப்பாக, எவ்வளவு அற்ப புத்தியாக இருக்குமோ அதற்கு இணையாக இருக்கிறது. அவர் படித்தவர். அப்படியானால் தன்னுடைய தவறான உபதேசத்தை பரப்புவதற்காகவே துணிகரமாக சொல்லுகிறது. இப்போது ஆன்லைனில் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தே சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற ஒரு சிலர் மாத்திரமல்ல, வெப் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ தம்பி மாதிரி இருந்து உலகம் முழுசும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் ப்ராஸ்டிடியூட் அல்ல, அவள் செக்ஸ் ட்ரைடர் அல்ல, அவள் செக்ஸ் ஒர்க்கர் அல்ல, ஷீ வாஸ் அன் இன்கீப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இரண்டு வேவுகாரர்களும் தேவன் அவருடைய பெயர்களை சஜஸ்ட் பண்ணினார், மோசே அவர்களை அனுப்பினார். இந்த இரண்டு வேவுகாரர்களும் பிரியமானவர்களே, மன்னித்துக் கொள்ளுங்க, யோசுவாவுடைய நாட்களில் இந்த ரெண்டு வேவுகாரரும் அவ வேசி என்ற உடனே அவ வேசி வீட்டுக்குள்ள போல ஒரு சத்திரத்திலே தங்க போனார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வேசித்தனம் பண்ண போகவில்லை, ஒரு சத்திரத்திலே தங்க போனார்கள். ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலே உடனே ப்ராஸ்டியூஷனுக்காக தான் ஸ்டே பண்ணணும்னு அர்த்தமாக, எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறது. சத்திரத்திலே தங்க போனார், அநேகர் வந்து தங்கலாம். பிரியமானவர்கள், அண்டலுக்கு இருந்த உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ரொம்ப பவர்ஃபுல் ஏஜென்சி, இப்படி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்கிற நியூஸு அதுக்குள்ள ராஜாவுக்கு போயிடுச்சு. இந்த இன், இந்த ஹோட்டல் அந்த அலங்கத்து சைடில் இருக்குது, அலங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டு வேவுகாரர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்கிற நியூஸு அன்றைக்கு ராஜாவுக்கு போயிடுச்சு. இந்த 21st century நம்முடைய பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தவறான உளவுத்துறை தகவல் வந்ததுனால பாராளுமன்றத்தில் இப்படி தப்பாக சொல்லிட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறார். இன்றைக்கு உளவுத்துறையில் வருகிற செய்திகள் அவ்வளவு தவறாக இருக்கிறது. ஆனால் பிரியமான ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக உளவுத்துறை சரியான செய்தி கொடுக்கிறது, இப்படி வேவுகாரர்கள் எரிகோக்குள்ளே நுழைந்து விட்டார்கள்.
அது மாத்திரமல்ல, அந்த வேவுகாரர்கள் இந்த சத்திரத்தில் இருக்கிறார் என்ற செய்தி கூட உளவுத்துறைக்கு கிடைத்து விட்டது. அந்த சத்திரத்தை சோதனையிட வருகிறார்கள். அவ அவங்களை மறைத்து வைக்கிறார். ரெண்டு காரணம். இன்றைக்கு கூட நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் தங்கினீங்கன்னா, நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, என்ன பர்பஸுக்காக வந்திருக்கீங்க, இங்க எங்க தங்க போறீங்க என்றெல்லாம் வந்து அவர்கள் நம்மிடத்துல கேள்வி கேட்பார்கள். அன்றைக்கும் கண்டிப்பாக இந்த அந்நியரை அவள் விசாரித்திருப்பார், நீங்க யாரு, எதுக்காக வர்றீங்க என்று சொல்லி. இப்படி தேசத்தை வேவு பார்க்க வந்த, உளவு பார்க்க வந்தவர்களை அவர் மறைத்து வைத்தால் ஒருவேளை இன்றைக்கு தேச விரோத சட்டத்திலே அவளை கைது செய்து உள்ளே போடலாம். தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்களை மறைத்து வைத்தாளே என்று சொல்லலாமே ஒழிய, அதற்காக அவள் ஒரு வேசி, அவள் ஒரு விலை மாதி என்று சொல்ல எவ்வளவு அறிவீனமான வார்த்தை. பிரியமானவர்களே, அவள் அவர்களை மறைத்து வைக்கிறாள். அவளுக்கு ஒரு வெளிப்பாடு எப்படி என்று தெரியவில்லை. எரிகோவினுடைய பாபம் அவளுக்கு தெரிகிறது. கண்டிப்பாக அந்த மெய்யான தேவன் இந்த எரிகோவை இந்த எபிரேயருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார். இந்த எரிகோ பிடிபட்டு போய்விடும், எரிகோ வந்து அழிக்கப்பட்டு விடும், இந்த எரிகோவில் உள்ள யுத்த சன்னத்தை மக்கள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். அது எப்படி அவளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது என்று தெரியவில்லை. ஸ்கார்லட் லைன், சிவப்பு நாடா என்று சொல்லி ஒரு செய்தி பேசி இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஏழு விதமான விசுவாசம் அவளுக்கு வருகிறது. ஒரு விசுவாசம், கண்டிப்பாக அந்த ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். இவளை பார்த்து ஒரு விலை மாது என்று விமர்சித்திருக்கிறாரே, வேடிக்கையாக இருக்கிறது. அவள் பெரிய விசுவாசி. அவள் என்ன தொழில் செய்தாள் என்று கூட அல்ல, அவளுடைய மாரல் கிரவுண்ட்ஸ் அல்ல. எரிகோ தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். இந்த வேவுகாரர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த ராகாப் அறிந்திருந்தார், அந்த இன்கீப்பர், அந்த சத்திரத்து சொந்தக்காரி அறிந்திருக்கிறார். அதை அறிந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார், ஒருவேளை என்னை என்னுடைய குடும்பத்தையும் தப்ப வைப்பார் என்று அவள் அறிந்திருக்கிறார். அது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவள் செய்கிற தொழில் அவளுக்கு நீதியாக எண்ணப்படவில்லை. அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தவில்லை. பாவ மன்னிப்புக்கென்று அவள் ஒரு கடாரியை ரத்தமாக சிந்தவில்லை. அப்படியானால் அவளுக்கு எப்படி நீதி உண்டாயிற்று? பாவத்தில் உண்டான நீதி அல்ல. எது தேவனுடைய நீதியோ அது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ரைச்சியஸ்னஸ் என்ற சொல் ஆங்கிலத்திலே மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். தமிழில் நீதி என்று சொல்லுகிறோம். ரைச்சியஸ்னஸ் என்று சொன்னால் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் ரேகா. வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இட்ஸ் ரைட் ஃபார் ரேகா. அது எரிகோவின் ராஜாவுக்கு ரைட்டா தவறா என்பது வேறு. தேவன் அதை சரி என்றார், ராகாப் அதை சரி என்றார். பிரியமானவர்கள், அது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நீதி என்ற சொல்லை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக சந்ததியை உண்டு பண்ண வேண்டிய இது காட் ஸ்டாண்ட், தேவனுடைய நிலைப்பாடு. 75 வயதில் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று, பிள்ளை பிறக்கவில்லை. 85 வயது ஆகிறது, ஆகாரை சேர்ந்து கொள்ளுகிறான், இஸ்மவேல் பிறக்கிறான். முதலாவது சொன்னான், என்னுடைய மேனேஜர் எலேசார் எனக்கு பின்னால் என்னுடைய வாரிசாக இருக்கட்டும் என்று சொன்னான். இப்போது இஸ்மவேல் பறந்து விட்டான், வயது 99 ஆகிறது. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், சாராள் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சாதாரண தமிழில் சொன்னால், ஆண்டவரே இந்த கிண்டல்லாம் அடிக்காதீங்க, இந்த வேடிக்கெல்லாம் வேணாம் ஆண்டவரே. இஸ்மவேல் பிழைப்பானாக, இஸ்மவேல் பிழைப்பானாக. இப்ப காட் ஸ்டாண்ட் வந்து, I'll give you a child through Sarah, சாராள் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஸ்டாண்ட் வந்து, லெட் இஸ்மேல் லிவ், இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவர் இல்ல இல்லப்பா, உனக்கு சாராள் மூலமா ஒரு பிள்ளை தரேன். இல்ல ஆண்டவரே, இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவரே, முன்பு சாராளாவது மலடியா இருந்தா, இப்ப அவளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடும் போயிடுச்சு. நான் ஒரு காலத்துல ஏதோ ஆகார் மூலமா எனக்கு குழந்தை பிறந்துச்சு,
இப்ப என் சரீரத்தினுடைய வல்லமையை நான் இழந்து போயிட்டேன், ஆண்மையை இழந்து போயிட்டேன். சும்மா வந்து திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணாது. லெட் இஸ்மேல் லீவ், இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்ற இல்ல இல்ல, சாராள் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். சாராளை பார்த்து சொல்றேமா, உனக்கு நான் ஒரு பிள்ளை தரேன். சாராள் சிரிச்சிட்டா, ஆண்டவர் இந்த ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க, நான் எனக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போச்சு, இனிமே என்ன ஒரு இன்பம் உண்டாகுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா கிண்டல் அடிக்காதீங்க ஆண்டவரேங்க. ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை தருவேன். தட்ஸ் காட் ஸ்டாண்டர்ட். Let Ishmael live. This is Abraham's standard. And anda Abraham thidirnu solli enakku saaral moolama or pulla kadaikkum viswasikka aarambikkiran. Nambugiradharku edhumillaadirundha viswasikkiran. Kartha than sonna padi enakku saaral moolama or pullai tharuvaar endru sollugiran. Ipa God's stand is Abraham's stand. தேவனுடைய நிலைப்பாடு ஏபிரகாமுடைய நிலைப்பாடாக மாறுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான் என்றல்ல, நிறைய வேலை ஆபிரகாம் விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசம் சொல்லி பேசியிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்ததுனால குழந்தை பிறந்து விடாது. எபிரேயர்ல வாசிக்கிற சாராள் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே அவனுக்கு ஆண்மை உண்டாயிற்று. சாராள் விசுவாசித்ததினாலே அவளுக்கு இன்பம் உண்டாயிற்று. சிறியளுக்கான வழிபாடு உண்டாயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஈசாக்கு இயற்கையாக பிறக்கிறான். அவருடைய விசுவாசம் தெய்வீகமானது. அவர் ரைச்சியஸ்னஸ் என்றால் என்ன? வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. ராகப் டுக் தட் ஸ்டாண்ட். வாட் வாஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. யோசேப்புக்கு ஒரு செய்தி வருது. யோசேப்புக்கு ஒரு செய்தி வருது. அவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவளை தள்ளிவிட மனதா இருக்கிறான். அவளை தள்ளிவிட மனதா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்துக்கோ அப்படிங்கிறார். ஒருவேளை திருமணத்துக்கு முன்பாக கற்பமான ஒரு பெண் அவள் கற்பமா இருக்கிறாள் என்று அறிந்தும், என்னாலே அல்லாமல் அவள் கற்பமா இருக்கிறாள் என்று தெரிந்தும் அதை சேர்த்துக் கொள்வது சாதாரண ஒரு காரியம் அல்ல. யோசேப்பு தள்ளிவிட மனதா இருக்கிறார். தேவன் அவளை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். காட் ஸ்டாண்ட். தேவனுடைய நிலைப்பாடு என்ன? யோசேப்பு மரியாதை சேர்த்துக்கொள்ளணும். யோசேப்புடைய நிலைப்பாடு என்ன? மரியாதை தள்ளிவிடணும். இப்ப யோசேப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறான். தேவனுடைய ஸ்டாண்ட், சரி அவளை சேர்த்துக்கிறேன் என்று எடுக்கிறான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய ஜனமா இருக்கலாம், பரிசுத்தவான்களா இருக்கலாம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கலாம், நேர்மையாய் நடக்கலாம், ஆனால் அதனாலே ஒரு நீதிமானா இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு பையன், கர்த்தருடைய பிள்ளை, நல்லா உலக வேஷத்துக்கு தன்னை விலைக்கு காத்து கையில் எப்போதும் பைபிள் வச்சுருக்கான், ஒரு பேட்ஜி குத்திருக்கிறான், எல்லாருக்கும் ட்ராக்ட் கொடுக்குறான், ஒழுக தசம காணிக்க கொடுக்குறான், ஆராதனைக்கு வர்றான். வேதத்தில் இருக்கிறது அவிசுவாசியோடு கூட அந்நிய நோகத்தில் இணைக்கப்படக்கூடாது, அதனால விசுவாசியை தான் திருமணம் பண்ணணும்னு விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய நிலைப்பாடு என்ன? தேவன் யாரை திருமணம் பண்ண விரும்புகிறார்? யாரை திருமணம் பண்ண தேவனுடைய சித்தம் என்ன? இவன் யோசிக்கிறான், பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், நல்ல ஃபேரா இருக்கணும். இவன் சில கான்ஸ்டன்ட், சில கட்டுப்பாடுகளை வைக்கிறான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவன் விரும்புறது போல ஒரு பெண்ணை கட்டலாம். பிரியமானவர்களே, நமக்கு சரி என்று தோன்று, நமக்கு சரி என்று தோன்றுவதில்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். எனக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கா, எனக்கு ஏற்ற கல்ச்சர், எங்க ஜாதி, நல்லா சம்பாதிக்கிறா, அழகா இருக்கிறா என்றெல்லாம் பல காரியங்கள் நிறைவேறலாம். ஆனால் அதனால தேவ சித்தம் என்று செய்ய சொல்ல முடியாது. அவன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. பின்னால பெரிய சங்கடங்கள், சமாதான கேடுகள். அவன் வசனத்தின்படி அவிக்குரிய பிள்ளையே தான் பார்த்தான். ஆனால் முழுமையாக What is right with God is right with me. What's God's stand? That's my stand. என்று அவனாலே ஒப்புக் கொடுக்க முடியவில்லை.
இப்ப ஊழியம் என்று எடுத்துக்கொள்ள, நான் பாஸ்டர் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்பவே இல்லை. அன்றைக்கு எனக்குள்ள இருந்த வரங்கள், பிசாசுகளை துரத்துகிற வரம், வியாதியஸ்தரை சோகமாக்குகிற வரம், அநேகரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிற வரம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாய் பேசக்கூடிய வரம், பொதுவாக மற்றிடத்தில் அதிகமாய் பழகாமல் இருக்கிற ஒரு சுபாவம், இதெல்லாம் எனக்கு பாஸ்டர் ஆகிறத விட ஒரு ஊரா போய் சத்தியத்தை சொல்லி எவாஞ்சலிஸ்ட் ஆகணும், வேலை பார்த்துக்கிட்டே நல்லா ஊழியம் செய்யணும் என்று தான் நான் விரும்பினேன். பிரியமானவர்களே, மாதம் குறைந்த 26 பிரசங்கம் பண்ணுவேன், மேக்சிமம் 26 பண்ணியிருக்கிறேன், குறைந்தது 20 பிரசங்கத்தை குறையாமல் பண்ணியிருக்கிறேன். நான் பாஸ்டர் ஆகணும், இப்படி ஒரு சபை நடத்தணும், வார வாரம் அந்த சபையில் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவும் என்னால் அது முடியலை. பிரியமானவர்களே, சில ஊழியர்கள் சில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கூப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமை நோ சொல்ல முடியலை, சொல்லாமலும் இருக்க முடியல. அப்ப எனக்கு ரைச்சியஸ்னஸ் என்ன? ஊழியம் செய்கிறதல்ல. நான் சிறுவையிலிருந்து மிஷினரியா போகணும்னு துடிச்சேன். நான் மிஷினரியா போயிருந்தால் ஊழியக்காரனாக இருப்பேன், அது நீதியாக எண்ணப்படாது. நான் எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், இல்லை என்ன வேலை பார்த்துக்கிட்டே நான் ஊழியம் செய்துகிட்டு இருக்கலாம். ரைச்சியஸ்னஸ் என்று சொல்ல திருமணமோ ஊழியமோ எதுவா இருந்தாலும், வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு வாழ்க்கையிலே சரி என்று நான் தீர்மானம் எடுப்பேனே ஆனால், தட் இஸ் கவுண்டட் அன்டு மை ரைச்சியஸ்னஸ், அது எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சமாதானம் நிறைவாயிருக்கணும். தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, முதலாவது நம்ம தேவனுடைய ஜனமாக இருக்கணும், தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருக்கணும், தேவனுடைய பிரமாணத்தை நேசித்து நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், நேர்மையாக நடக்கணும். நேர்மையாக நடந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமான்களாக இருக்க வேண்டும். வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ. What is wrong with God, it's wrong with me. எனக்கு மற்றவங்களை பற்றி மற்றவங்களே சரியாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. என்னை குறித்து தேவனுடைய தீர்மானம் என்னவோ அது அப்படியே நிறைவேறணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுப்போமே ஆனால் நம்ம சமாதானமாக இருக்க முடியும். ஆறாவது குறிப்பு எழுதி கொள்ளுங்கள், எப்படி நமக்கு இந்த தேவ சமாதானம் வரும். சங்கீதம் 37:11 வாசியுங்கள். சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். பிரியமானவர்களே, சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானம் உள்ளவர்கள், அபண்டன்ட் ஆஃப் பீஸ், திரளான சமாதானம் உள்ளவர்களாக இருப்பார். இந்த சாந்த குணம், சாந்த குணம், சாந்த குணம்னா என்னது? சண்டை போடாமல் இருக்கிற குணமா, உமனா மூஞ்சா இருக்கிற குணமா, அப்படியே வாயை ஜிப்பு வச்சு பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் சாந்த குணமா? சாந்தமாக இருக்கிறது சாந்தமாக இருக்கிறதுனா கோழையாக இருக்கிறதா, ஏமாளியாக இருக்கிறதா? சாந்தமாக இருக்கிறதுனா என்ன? சாந்தமாக இருக்கிறது என்று சொல்வது நம்முடைய ஒரு மனநிலை. யார் ரொம்ப சாந்தமாக இருக்க முடியும்னா, நல்ல தைரியசாலிகளால் சாந்தமாக இருக்க முடியும். நம்ம தைரியசாலிகளாக இருந்தோம்னா சாந்தமா இருக்கும், கோழைகளால பயந்தாங்கொள்ளிகளால சாந்தமா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, எப்போதுமே பிரச்சனைகள் வந்து பெரிதோ சிறுசோ இல்லை, அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றவங்க வீரமுள்ளவங்களா கோழைகளா பயந்தாங்கொழிகளா என்பதுதான் அங்கே கேள்வி. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் பயங்கரமான பிரச்சனையோடு வந்தார், ரொம்ப உடைந்து போய் வந்தார். அவரோடு உட்கார்ந்து பேசும்போது, அவர் கடலை கண்டு பயப்படாதவர், கடல் அலைகளை கண்டு பயப்படாதவர், அலைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர், நல்ல ஒரு விளையாட்டு வீரர், எதிர் வீச்சுகளை ரொம்ப லாவசமாக அடிக்கிறவர், அவ்வளவு திறமை சார். அவர் நிலையில இருந்தே சொன்னார், கடல் தண்ணி ஒன்று தான்ப்பா, கடலில் வர்ற அலை ஒன்று தான், அந்த அலையில் விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க,
ஆனா நடுக்கடல்ல குதிச்சு நீந்திரவங்களும் இருக்கிறாங்க, வெறும் கட்டுமரத்துல அந்த அலையை தாண்டி போறவங்களும் இருக்கிறாங்க. கடற்கரை ஓரத்துல வர்ற அலையை பார்த்து பயந்தடிச்சு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. அலை பிரச்சனை இல்லை, அலையை உன்னால கண்ட்ரோல் பண்ண தெரியுமா தெரியாதா என்பதுதான் பிரச்சனை. அலை பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, சுவிட்சர்லாண்டில் நேற்று தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கீயிங் ஸ்போர்ட் முடிஞ்சுது. அலைச்சறுக்கு போட்டி நேற்று தான் முடிஞ்சுது. அந்த அலைச்சறுக்கு போட்டியில் 20 அடி கிட்டத்தட்ட 2 மாடி தாண்டி, இப்போ இந்த உயரம் கீழே இருந்து 16 அடி, இன்னும் 4 அடி உயரத்துக்கு அலை வருது. சிரிச்சுக்கிட்டு அந்த அலையில் காம்படிஷன் பண்ணி அந்த அலையில் யார் ஃபஸ்ட்டு முந்தி போகிறாங்கன்னு போகிறாங்க. நம்ம அங்கேருந்து அலை வந்தாலும் இங்கே ஓடி போயிடணும். அப்போ யாரால அந்த அலையை அலையில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அலையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியாதா, அந்த அலையை என்ஜாய் பண்ணுறீங்களா அந்த அலையை பார்த்து பயந்து ஓடுறீங்களா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஹவு டு யூ ரியாக்ட் டு தட் சிச்சுவேஷன், ஹவு டு யூ ரியாக்ட் டு த சிச்சுவேஷன். அலையை கண்டு விளையாடுறீங்களா அலையை கண்டு ஓடி போகிறீங்களா? அப்போ விளையாடுறதுக்கும் திறமை வேணும். நல்லா பொறுமையா இருப்பான். பயந்து நடுங்கிறவன் அலையை கண்டு அலை வந்துச்சுன்னா உளுந்தே செத்து போயிடுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹவு டு வி ஃபேஸ் அ சிச்சுவேஷன், அதான் சாந்த குணத்தினுடைய அடிப்படை. சாந்த குணம்னா கோழையா இருக்கிறதுல உள்ளத்துல ஒரு தைரியம் இருக்கு, எந்த அலை வந்தாலும் சமாளிச்சிடலாம். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்லாம் அந்த மரத்துல வந்து என்னது என்ன மரம் காற்று யாக்ட் பாய்மர கப்பல் வச்சிருப்பாங்க. பாய்மர கப்பல் காற்று எந்த திசையில வேணாலும் அடிக்கட்டும், என்னால பாய்மரத்தை இயக்க தெரியுமானா, காற்று எந்த திசையில அடிச்சாலும் நான் பாய்மரத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் விரும்புற திசைக்கு போய்விடுவேன். எனக்கு காற்று பிரச்சனை இல்லை, எனக்கு பாய்மரத்தை இயக்க தெரியுமானா, எனக்கு பாதகமாக இருக்கிற காற்றையும் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நான் விரும்புகிற கரையை சேர்ந்து விடுவேன். அதான் திறமை, அதான் சாந்தம். சாந்தம் என்பது வாயை மூடிக்கொண்டிருப்பதல்ல, எல்லா சூழ்நிலையிலையும் அமைதியா இருப்பது, அலைகளை கண்டு அலசடிபடாமல் இருப்பது, அலையை கண்டு நிலையா இருப்பது, அலையை பார்த்து சிரிப்பது. காற்றையும் கடலையும் நீந்திரிப்பான் படவில் உண்டு. காற்று அடிக்கட்டும், அந்த காற்றை எனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நான் விரும்புகிற திசைக்கு போகிறேன். நான் பதறமாட்டேன், கலங்க மாட்டேன், ஓன்னு கத்த மாட்டேன். எதிர்காற்று வருது, அப்பா நல்ல வேலை ஒரு எதிர்காற்று அடிக்குது, நான் என்னுடைய பாயை திருப்புறேன், இந்த எதிர்காற்றை என்னை கரைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அறிந்திருக்கிறான். ஒரு படகோட்டி அவன்தான் சாந்தம் உள்ளவன். இன்றைக்கு இந்த சாந்தம் சாந்தம் சாந்தங்கிறத நிறைய வகையில் தவறாக புரிந்து கொண்டோம். பிரியமானவர்கள், அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள், எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு அமைதியான மன நிலையோடு கூட இருக்கிறது, அலைகள் வந்தாலும் பதறாம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம நம்முடைய வசதிக்கு ஏற்ப அதை மாற்றிக்கிட்டு காற்றையும் கடலையும் எதிர்கொள்றானே அவன்தான் சாந்த சொருபி. இயேசு சாந்த சொருபி என்று சொன்னால் பயந்தாங்கொழி அவர், அவர் கோழையா இல்லை. பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் அமைதி காக்கிறார், அந்த மன நிலைக்கு பேர் தான் சாந்தம். இந்த மீக் அது இன்னொரு பொருள், ஜென்டில்னஸ், ஒரு காம் அட்மாஸ்பியர். இந்த ஜென்டில்னஸுக்குள்ள ஒரு பத விளக்கம், பிலாசபிக்கலி தத்துவ ரீதியாக, லா அபைடிங் நாட் லா என்போர்சிங். நான் அதில் ஒன்று சேர்த்துக்கொள்வேன், ஹெல்பிங் அதர்ஸ் டு கீப் த லா. அப்போ மீக்னஸ் என்று சொன்னால் லா அபைடிங், நம்ம பிரமாணத்தை கீழ்ப்படியணும், நாட் லா என்ஃபோர்சிங், அந்த பிரமாணத்தை மற்றவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. மூன்றாவது நான் ஒன்று சேர்த்துக்கொண்டேன், அவர்களும் அந்த நல்ல பிரமாணத்தை கை கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் அந்த நல்ல பிரமாணத்தை கை கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். சாந்தமா இருப்பது, ஜென்டலா இருப்பது, மீக்கா இருப்பது. பிரியமான ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கிறார்கள்,
உடனே இயேசு கிறிஸ்து அடப்பாவி விபச்சாரமா செய்யற என்று கோப வேஷம் கொண்டு எழவில்லை, அவளை பீறி பிடுங்கி போடவில்லை, உடனே பிரமாணத்தை நிறைவேற்றிய ஒரு கல்லை எடுத்து அவள் மேல எரியவில்லை. அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார், ஆனால் விபச்சாரம் செய்த பெண்ணை பார்த்து அவர் கோபப்படவும் இல்லை. சரி பரவாயில்ல, ராகாப் என்ற வேசி நீதிமான் போட்டிருக்குது, அது எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் நீதிமான் ஆகணும்னா போய் வேசித்தனம் தாண்டா பண்ணணும் பேசுறாங்களே, அப்படி அவர் வேசித்தனமும் பண்ண போகவில்லை. இல்லைன்னா அந்த பெண்ணை பார்த்து எங்கம்மா அவன் வீடுன்னு அவர் கேட்டாரா? யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வேசி மாட்டிருக்கான் வீடு எங்கம்மா நான் கேட்டாரு. ஐயா, இயேசு அவளை கல்லறியவும் இல்லை, அவளுடைய பாவத்தை சரி என்று சொல்லவும் இல்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். சாந்தமாக இருந்தார். நாட் ஈஸிலி ப்ரவோக்ட், நாட் ஈஸிலி இரிட்டேட்டட். ஆங்கில ஆராதனையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன். வீடுகளில் பொருந்தும், உங்கள் வீட்டில் பொருந்தும்னு சொன்னால் யாரோ நம்மளை பற்றி பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு வீட்டில் போய் சண்டைப்படாதீங்க. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, யார் லைட்டு போடுறாங்களோ அவங்க லைட்டை ஆஃப் பண்ணணும். நம்ம ஒரு பயன்பாட்டுக்காக லைட் போட்டோம்னா லைட்டை ஆஃப் பண்ணணும். எல்லாரும் ஒத்துக்கிறீங்கன்னா ஒத்துக்குவீங்க, இது ஒரு பிரமாணம், ஒரு லா. தேவைப்படும் போது லைட் போடணும், தேவையில்லைன்னா லைட் ஆஃப் பண்ணணும். சரி, இப்போது அந்த ரூமில் கணவன் லைட் போட்டவர் ஆஃப் பண்ணாமல் போயிட்டு, மனைவி போட்டவங்க ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க. அண்ணா இவர் கோவம் வந்துச்சு, அண்ணா லைட் போட்டு ஆஃப் பண்ண தெரியாதா? அந்த மாமா, நீங்கள் ரொம்ப போட்ட டிவி பாருங்க, நாலு நாள் ஆஃப் ஆகாமல் இருக்குது, நீங்கள் லைட்டை பேச வந்துட்டீங்க. அந்த அம்மா சொல்கிறேன், ஆ நான் தானே பில்லு கட்டுறேன், நீயா கட்டுறேன்? ஆமாம் பெருத்த, நான் என்ன சும்மாவாக இருக்கேன், நான் சமைச்சு போடலை, ஹோட்டலை நடத்துகிறேன், நீ திங்கிறதுக்கும் நீ செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நீ மாத்திரம் சம்பாதிக்கிற, நான் சும்மா சண்டை எது லைட் ஆஃப் பண்ண, அந்த அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்குமா? அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குமா? இதே இதை கொஞ்சம் சூழ்நிலையை மாத்தி பாருங்க. இவர் லா அபைடிங், லைட் போட்டு ஆஃப் பண்ணிடுறார், டிவி போட்டு ஆஃப் பண்ணிடுறார், ஃபேன் போட்டு ஆஃப் பண்ணிடுறார், இவர் லா அபைடிங். மாணவி பிள்ளைங்க மறந்துடுறாங்க, அதை இவர் என்ஃபோர்ஸ் பண்ணலை. பார்த்தோன்னே இவர் ஆஃப் பண்ணிடுறார், வேண்டான இவரே சந்தோஷமா அணைச்சிரு, சாந்தமா இருக்க பிள்ளைங்க பாக்குற, அந்த அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். சரி, இவர் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க ஒரு பாடம் படிச்சிருவாங்க, ஓக நம்முடைய வேலை லைட் போடுற வேலை, அப்பாவுடைய வேலை ஆஃப் பண்ற வேலை போல, நம்ம செய்யப்படாது, அப்பா தான் செய்வாரு அப்படின்னு பாடம் படிச்சிருவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஒரு சின்ன காரியம், அப்ப அந்த சாந்தம் இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் ப்ரொவோக் ஆகலை, இரிட்டேட் ஆகலை. பிரியமானவர்களே, வர்ற வேகத்தில் சாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்கும், ஷூஸ் ஒரு பக்கம் கிடக்கும், அங்க ஒரு மனைவி இரிட்டேட் ஆகாம இருக்கிறாங்க, அதை எடுத்து அவங்களே துவைக்க போடுறாங்க. சாந்தமுள்ள மனைவி, சரி அப்படியே செஞ்சா கணவன் படிச்சிருவார், என்ன படம் படிப்பார், நம்ம சாக்ஸ் ஒரு இடத்துல ஷூ ஒரு இடத்துல போடணும், அவ எடுத்து வைக்கிறது அவ வேலை, தூக்கி போடுறது நம்ம வேலை, தப்பான ஒரு பாடம் ஆயிடும். அவருக்கு சொல்லியும் கொடுக்கணும், கோபப்படவும் கூடாது, அந்த சிச்சுவேஷன் நம்முடைய கண்ட்ரோலில் வைக்கணும். நம்முடைய அந்த மனநிலைக்கு பேர் தான் சாந்தம் என்று சொல்லுவது. எப்போதுமே நான் சொன்னது போல அலையில பிரச்சனை கிடையாது, அந்த அலையை குறித்து நம்முடைய மனநிலை என்ன, அந்த அலையை குறித்து நம்முடைய மனநிலை என்ன. இப்போ ஒருத்தர் பிந்தி வர்றார், அப்பா கேட்குறாங்க, ஏண்டா பிந்தி வர, 8 மணிக்கு வாரேன், 9 மணிக்கு வாரியாடா, இல்லைப்பா லேட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே கேள்வியை மாமனார் கேட்காரு, ஏண்டா மருமகனே 8 மணிக்கு வரணும், 9 மணிக்கு வரையாடா அப்படின்னா நம்ம ஊரில் மருமகன் ஒத்துக்குவானா?
கேள்வி ஒண்ணுதான், அலை ஒண்ணுதான், ஆனா நம்ம மனநிலையால சில அலைகளை சமாளிக்க முடியுது, சில அலைகளை சமாளிக்க முடியாது. அம்மா பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, இல்ல மகா மாமியார்ட்ட சொல்றாங்க ஏதோ ஒரு வார்த்தை, அம்மாட்ட, அம்மா பேசாம கம்மு நிறுமா அப்படின்னா அந்த தாய் ஒருவேளை தாங்கிக்குவா, இல்ல ரெண்டு அடி அடிச்சுட்டு போயிடுவா. இதே வார்த்தையை மாமியாரை பார்த்து, மாமி சும்மா கம்மு நிறுமாமி அப்படின்னு மாமி கோவம், இல்ல உடஞ்சிருவாங்க. வார்த்தை என்னமோ ஒண்ணுதான், ஆனா நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தாக்கம் வருகிறது. அந்த வார்த்தைக்கு நான் முக்கியம் கொடுக்கிற, இன்னார் சொன்னாங்களே, இன்னார் சொல்லலாமா, இப்படி என்ன சொல்லிடலாமா என்றெல்லாம் நான் பொங்குகிறதுனாலதான் நமக்கு வேதனை வருகிறதே ஒழிய அந்த வார்த்தையில வேகம் கிடையாது. விளங்கி கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன் ஒரு எளிமையான உதாரணம். கடல்ல தண்ணி இருக்கு, தண்ணியில தான் அவ்வளவு பெரிய இரும்பு கப்பல் மிதக்குது, படகு மிதக்குது, தண்ணியில தான் மிதக்குது. தண்ணி உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில தான் அந்த படகு மிதக்குது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை தாண்டி இந்த படகு போயிட்டு இருக்குது. ஆனா அந்த படகுக்குள்ள தண்ணி வரும்போது, அந்த படகுக்குள்ள தண்ணி வரும்போது அந்த படகு அமிழ்ந்து போய் விடுகிறது. அந்த படகு அமிழ்ந்து போய் விடுகிறது. ஏண்டா பிந்தி வாரன்னு அப்பா கேக்குறாரு, தண்ணி உள்ள போகல, அந்த வார்த்தை வேதனையை கொடுக்கல. அம்மா மகளை பத்தி என்ன அறிவில்லாம பண்றீங்கிறாங்க, அந்த வார்த்தை உள்ள போகல, வேதனையை கொடுக்கல, ஒருவேளை அறிவை கொடுக்கலாம். ஆனால் அதே வார்த்தையை மாமனார் சொல்லுகிறார், அதே வார்த்தையை மாமியார் சொல்லுகிறார், வார்த்தை உள்ள போயிடுது, கப்பல் அமிழ்ந்து விடுகிறது, சாந்தம் உடைஞ்சிருது, நம்மால கூலா இருக்க முடியல. சாந்தம் என்று சொல்லுகிறது, இட்ஸ் எ கூல் மென்டாலிட்டி, லெட் கம் வாட் மீ, தண்ணி உள்ள போக விட மாட்டேன், தண்ணி உள்ள போக விட மாட்டேன், அதை மிதப்பேன். அதுல எரிச்சல் கிடையாது, மூர்க்கம் கிடையாது, பயம் கிடையாது, கோலத்தனம் கிடையாது, ஒரு அமைதி, ஒரு கம்போஸ்ட் சிச்சுவேஷன். பிரியமானவள், 20 அடி அலை அடிக்குது, விளையாடுறான், எப்படி விளையாடுறான்னு புரியல. அவன் அலையில நீந்துறத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. நீ உன் குடும்பத்தை சமாளிக்க எப்படிதான் அந்த வீட்டுல ஏதாவது சமாளிக்கிறாளோ கேட்பாங்க. ஏன் உன்னால சாந்தமா இருக்க முடியாது? இட் இஸ் யுவர் மென்டல் ஸ்டேட். பிரியமானவளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில சாலம் வேணும், எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களில் சமாதானமா இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் சமாதானமா இருக்கணும், பெற்றோர் சமாதானமா இருக்கணும், பெற்றோர் சமாதானமா இருக்கணும். பிரியமானவர்களே, நேற்று ஒரு கவிதை ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தேன் வாட்ஸ்அப். நல்ல ஒரு அறிஞன், அவருடைய கவிதைகள் எனக்கு பிடிக்கும். ஒரு ஆங்கில கவிதையை அவர் தமிழாக்கம் செய்திருக்கிறார். நீ பிறந்த அன்றைக்கு வீட்டில் ஒரு தென்னை மரம் வச்சேன், தென்னை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன், உனக்கு நானும் அப்பாவும் கண்ணீர் ஊற்றி வளர்த்தோம், நீ கொஞ்சம் சம்பாத்தியம் கிடைக்குதுன்னு சுகந்தேடி வெளியூருக்கு எங்களை விட்டுட்டு போயிட்ட, இந்த தென்னை மரம் எங்களுக்கு சுகமான நிழலும் இளநீரும் தந்துகிட்டு இருந்தது. இந்த செய்தி கிடைக்கும் போது நானும் அப்பாவும் அரித்து போய் எங்க உடம்ப பூச்சி எறும்பு அரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ உடனே வர முடியாது, ஆனா நாங்க வளர்த்த தென்னை ஓலை எங்களை கடைசியில் சுடுகாட்டு கொண்டு போறதுக்கு பிரயோஜனப்படும் என்றெல்லாம் அந்த கவிதையில் வரும். அந்த பெற்றோருக்கே அந்த வேதனை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சாலம் இல்லை, என் பிள்ளை செய்யணுமே, என் பிள்ளை என் கூட இல்லை, இப்படியெல்லாம் நான் வளர்த்தேனே, மரம் வச்சேனே, கனி புசிக்க முடியலை, ஒரு ஏக்கம். அந்த எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கிறபடினால உனால சாலமே அனுபவிக்க முடியவில்லை. பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஆனால் ஏன் அந்த பெற்றோர் சமாதானத்தை இழக்கிறார்கள்?
ஏன் இந்த ஒரு புலம்பல் வருகிறது? எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள் தங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் உள்ளே போய்விட்டால் சாலம் வெளியே போய்விடும். அந்த ஏக்கம் உள்ளே போய்விட்டால் சாலம் வெளியே போய்விடும். பிரியமானவர்களே, ஷாலோம் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாந்தமா இருக்கிறோமோ, அன்பற்ற, நாட் ஈஸிலி ப்ரோவோக்ட், நாட் ஸ்கேர் ஆஃப் த சிச்சுவேஷன், எ கம்போஸ்ட் மைண்ட் செட், அதாங்க ஷாலோம். அப்படிப்பட்ட கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை ஏராளமாய் தாராளமாய் ஒரு குறை இருக்க நிறைவாய் நடத்துவார். பிரியமலர் சொன்ன உதாரணம் வந்துகிட்டே இருக்குது, நான் நேரம் ஆயிடுச்சேன்னு பார்த்தா கூட அந்த உதாரணத்தை சொல்லி கடந்து போகிறேன். ஒரு மகளுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, வேதனையோடு அப்பாட்ட வர்றா, தன் பிரச்சனையெல்லாம் கொட்டுறா. அப்பா ரொம்ப கண்டுகிட்டதா தெரியல, அப்படியே சமையல் அறைக்கு போகிற மகளும் புலம்பிக்கிட்டே போறா. ஸ்டவ்ல மூணு பாத்திரம் வைக்கிறா, வைமாங்கிறா, அவளும் வைக்கிறா. மூணு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி கோச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போடுறவங்களாம் அந்த ஸ்மாஷ் போட்டோட்டோ சாப்பிடுவாங்க, உருளைக்கிழங்கு போடுறாரு. ஒரு பாத்திரத்தில் முட்டை போடுறாரு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, முட்டையும் வெந்துருச்சு. இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீரில் காஃபி பவுடர் போடுற, இந்த பிள்ளை புலம்பிக்கிட்டே இன்றைக்கி தன்னுடைய பாரங்களெல்லாம் பாட்ட சொல்லுது. அப்போ ரொம்ப கண்டுகிட்டாதேவத்தில் சிரிச்சுக்கிட்டே மூணாவது பாத்திரத்தில் காஃபி பவுடர் போட்டு கலக்கினாரு. காஃபி பவுடர் போட்டு கலக்கிட்டு மகளுக்கும் கொடுத்து குடிமான்னு சொல்லி ஒரு குடிக்க ஆரம்பித்தார். மகளுக்கு கோபம் வந்துருச்சு, என்னப்பா நான் இவ்வளவு பாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே ஸ்மாஷ் போட்டோட்டோ பாயில்டு எக்கு காஃபின்னு போட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே இல்லையாம்மான்னார். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், உனக்கு தான் இவ்வளவு செய்தேன்னு. என்னப்பா அப்படின்னு, ஒரே வெண்ணி, அந்த வெண்ணில் காடாக இருந்த பொட்டட்டோ சாஃப்ட் ஆயிடுச்சு, ஹார்டா இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. அதே வெண்ணில ரொம்ப பிரிட்டில் அமுக்குனா உடஞ்சு போயிடும், பிரிட்டில் இருந்த முட்டை ஹார்டு பாயில் ஆயிடுச்சு. பாத்தியாமா? ஆமாப்பா. அந்த வெண்ணில ஹார்டா இருந்த முட்டை சாஃப்ட் ஆயிடுச்சு, சாஃப்டா இருந்த ஹார்டா இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆயிடுச்சு, சாஃப்டா இருந்த முட்டை ஹார்ட் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆனால் அந்த காஃபி பவுடர்மா அது ஹார்டாகவும் ஆகலை, சாஃப்டாகவும் ஆக்கலை, அந்த வெந்நியவே தன்னை போன்ற ஒரு காஃபியாக மாற்றி நல்லா டேஸ்ட் ஆக்கிடுச்சு. பாத்தியாமா? வெந்நியில் பிரச்சனை இல்லை, நீ முட்டையா, நீ உருளைக்கிழங்கா, நீ காஃபி பவுடராங்கிறது தான் இப்போ கேள்வி. நீ உருளைக்கிழங்கா இருந்தன்னா பிரச்சனைகள் வரும்போது நீ நொந்து போயிடுவேன், நீ முட்டையாக இருந்தன்னா பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப கடினமாக மாறிடுவேன், நீ காஃபி பவுடரா இருந்தேன்னா அந்த பிரச்சனைகளையே வாசனை உள்ளதா மாற்றிடுவேன். அது ஓன்ட்டு தான் இருக்க ஒளிய வெந்நீல இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க, பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. உங்க ஃபேமிலியை நீங்க இன்ஹெரிட் யுவர் ஃபேமிலி, திருமணமாகி போயிருக்கிற குடும்பங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும், வேலை ஸ்தலங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும், நீங்க இருக்கிற இடங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும். எங்கேயும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு, ஏன் தெரியுமா? சாந்த குணம். சாந்த குணமுள்ளவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பெரியம்மா இந்த கருத்தை கேளுங்க. அப்ப சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறதுனாலே சமாதானம் வந்து விடாது. உன் சமாதானம் நதியை போல இருக்கும், கடலின் அலையை போல இருக்கும் என்று சொல்லுகிறதுனாலே சமாதானம் வந்து விடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களோ சமாதானத்தின் வழியை அறியவில்லை. இயேசு சொல்லுகிறார், இன்றைக்காகிலும் 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 நீ உன் சமாதானத்தின் வழியை அறிந்தால் நலமாயிருக்கும். சமாதானத்தினுடைய வழி என்ன? தேவனுடைய ஜனமா இருக்கணும், தேவனுக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய பிரின்சிபிள்ஸ் தாற்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், வாழ்க்கையில நேர்மையா நடக்கணும், உண்மையை பேசணும், கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை எல்லாத்திலையும் நேர்மை இருக்கணும்.
What is right for God is right for me. எது தேவனுடைய தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணும். If it is right with God, it's right with me என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாந்த குணமுள்ளவர்களாக என்றால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறவர்களாக என்றல்ல, எல்லா சூழ்நிலையும் விளையாடுறவங்களாக, கண்ட்ரோல் பண்றவங்களாக, ஒரு கம்போஸ்ட் மனநிலை இருக்கிறவங்களாக, எல்லா சூழ்நிலையும் நம்மளால முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற, உலகத்தில் இருக்கிற காட்டில் என்னில் இருக்கிற பெரியவ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, பாடி பாடி நான் அலைகளை தாண்டுவேன். அவன்தான் சாந்த குணம் உள்ளவன், அவன்தான் சாந்த குணம் உள்ளவன். தண்ணீரை உள்ள வர விட்டுறாதீங்க, அந்த தண்ணீர் உங்களை அமிழ்த்த விடாதீங்க. அலையின் மேல நீங்க விளையாடுங்க. உங்களால முடியும், யாரால முடிகிறது? என்னாலே முடியும். பிரியமானவர்களே, ஏழாவது வாசிங்க ரோமர் 8:6, ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். If we are spiritually minded, we shall have peace. ஒரு ஏழு காரியங்கள் பாருங்க, எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டெலஸ்கோபிக்கா வருது. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பரிசுத்தவானா இருக்கணும், கர்த்தருடைய பரிசுத்தவானா இருக்கிறவங்க கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். கர்த்தருடைய பிரமாணங்களை அப்ளை பண்ணணும், ஞானஸ்நானம் எடுத்துட்டு கோயிலுக்கு போறேன், தசம பாகம் கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்துல நம்ம உத்தமர்களாக, நேர்மை உள்ளவர்களாக இந்த உலகத்துல ஜீவிக்கணும். உலகத்துல நேர்மையா இருந்தா மாத்திரம் போதாது. வாட் இஸ் ரைட் வித் காட் இஸ் ரைட் வித் மீ என்ற விசுவாசத்தினால வருகிற நீதி உடையவர்களாக இருக்கணும். இந்த நீதிமான்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, எந்த சூழ்நிலையிலும் பெற்ற பாகாம, எந்த சூழ்நிலையிலும் எரிச்சல் அடையாம, கோபப்படாம, கத்தாம, பதறாம, பயந்து ஓடாம, பிரியமானவர்களே, அலைகளையும் காற்றையும் நியந்திரிக்கிற வல்லமை உள்ளவன் நமக்குள்ள இருக்கிறான், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நமக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லி அன்றைக்கு சீரிய சேனை சூழ்ந்து இருக்கும் போது கேயாசி பயப்படுறான், எலிசா கூலா இருக்கிறான். அதான் சாந்த குணம், அதான் சாந்த குணம். எலியாசி பயப்படும், ஐயோ அப்படிங்கிறான், அலை பொங்கி வருது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, ஐயோ அமிழ்ந்து போறோமே பயப்படுறாங்க, ஓடி போய் ஏசுவே 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 நாங்க மடிந்து போகிறோம் கவலை இல்லையாங்கிறாங்க. அதே கடல், அதே அலை, அதே காற்று, அதே சூழ்நிலை. ஒருவர் படுத்து நித்திரையா இருக்கிறார், சாந்த குணம் உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். அதனால அலசடி படல, அதனால அவர் அலசடி படல. இப்படிப்பட்ட ஒரு சாந்தம், சாந்தனா அமைதியா இருக்கிறது, கோழையா இருக்கிறது, அடிக்க குனிய குனிய முதுக காட்டுறது இல்ல, முதுக காட்டுறது கர்த்தர் சொல்லி இருக்கார் காட்டுற, அதான் சாந்த குணம். வேற வழி இல்லாம முதுக காட்டுறது இல்ல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவது, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய சிந்தை இருக்குமே. If we are spiritually minded, we shall have this peace that passeth all understanding. ஆவிக்குரிய சிந்தை இருக்குமே ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஒரு பெரிய கேள்வி வருகிறது, அப்படியானால் ஆவிக்குரிய சிந்தை என்றால் என்ன? ஆவிக்குரிய சிந்தை என்றால் என்ன? அடுத்த வாரம் பார்ப்போமா, ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்றேன், நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஷாலோம் இருக்கணும், இந்த முழு நலம் உடமை இருக்கணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவோடு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் மேலே இந்த வாழ்த்துல சொல்லி உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். இருக்கிற இடத்துல எளிமை நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் அருமையான பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்கும் போது இந்த சாலம் உங்களுக்கு உண்டாவதாக, இந்த ஷாலோம் உங்களுக்கு உண்டாவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் பாத்திரவான்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாலம் உங்களுக்கு உண்டாகும், உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகும், உங்கள் பிள்ளைகள் மேல் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சமாதானம் பெரிதாக இருக்கும்,
உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். நம்முடைய பிள்ளையுடைய சமாதானம், மகனுடைய சமாதானம், மகளுடைய சமாதானம், மருமக்கள் மருடைய சமாதானம், நம்முடைய அண்ணன் தம்பியுடைய சமாதானம், அப்பா அம்மாவுடைய சமாதானம், ஐயா நம்ம பாட்டி தாத்தாவுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும். பிரியமலைந்த வேளையில கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கேளுங்க, பார்க்கலாம், ஆண்டவரே எங்க குடும்பத்துல சமாதானம் பெரிதா இருக்கட்டும் ஐயா. என் மனைவிக்கு நல்ல சமாதானத்தை தாரும், என் கணவனுக்கு சமாதானம் தாரும், எங்க அக்காவுக்கு சமாதானத்தை தாரும். எங்க வீட்டுல சமாதானமே இல்லையா, எங்க அலங்கத்துக்குள்ள சமாதானமே இல்ல, பெரிய அரண்மனையா, ஆனா வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவா இருக்கையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க, அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஐயா, அப்பாவும் அம்மாவும் அடிதடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஐயா, வீட்டுல வியாதி ஐயா, வியாதி ஐயா, அப்பாவுக்கு ஒரு வியாதி, அம்மாவுக்கு ஒரு வியாதி, எல்லாம் வியாதியில இருக்காங்க, அந்த வீட்டுல சமாதானமே இல்லையா, சௌக்கியமே இல்லையா. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க சமாதான பாத்திரனா இருப்பீர்களே. If you are a son of peace, if you are a daughter of peace, God's peace, God's shalom shall become upon you. தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, தேவ சமாதானம் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, தேவ சமாதானம் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உண்டாவதாக, தேவ சமாதானம் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக பாரத்தோடு சிஸ்டர் ஜெபிக்கிற வேளையில அப்படியே அது உண்டாகிறது, நினைங்க, அது அப்படியே உருவாகிறது. ஜெபிக்க 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 கர்த்தருடைய வாழ்த்துதலின் சத்தம் உங்கள் காதிலே விழ விழ, யோவான் ஆண்டவரே எலிசபெத்துடைய வயிற்றிலே கழிப்பால் துள்ளிட்டு என்று பார்ப்பது போல இந்த ஜெபம் வந்து இறங்க 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 அந்த சாலம் உண்டாகிறது, அந்த சாலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரி ஜெபிக்கிற வேளையிலே அந்த சாலம் உண்டாகட்டும், அந்த சாலம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எதிர்பாருங்க, உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க கணவன் மனைவி உறவுல, பெற்றோர் பிள்ளைகள், உடன் பிறந்தவருக்குள்ள, அக்கம் பக்கத்தில் உள்ளவரிடத்துல, வேலை ஸ்தலத்துல, முழுமையாக ஒரு சாலோ பீஸ் தட் பாஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் பிரமி, எங்களை நேசிக்கிறீர்கள் பரமபிதாவே. இந்த நேரத்திலேயும் கத்தாவே நாங்கள் சபையாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஜனத்துக்காக வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை ஆண்டவர் இயேசுவின் ஷாலோம் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய நிலவி இருக்கிற வண்ணமாக அறிந்த தேவன் நீர் ஐயா. குடும்பங்களிலே கர்த்தருடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக கத்தாவே. உறவின் முறைகளிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக கர்த்தாவே. உடைய எல்லா விதமான உலக பிரகாரமான ஆண்டவரே காரியங்களிலேயோ ஆண்டவர் இயேசுவே அவருடைய கர்த்தாவை தேவர்கள் சந்திக்கப்படுகிற விஷயத்துல ஆண்டவர் இயேசுவை எல்லா விதமான கர்த்தாவை குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவ நீர் இருக்கிறபடியினால ஆண்டவர் இயேசுவே ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய சமாதானம் உண்டாகும்படியாய் அந்த சமாதானம் கர்த்தாவே ஆண்டவரே முழுமையாய் கர்த்தாவே ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஆண்டவர ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் குறைவில் வைக்கிறதான எந்த போராட்டமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஷாலோம் என்று கூறி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜனத்துக்கு சமாதானம் உண்டாவதாக, ஜனத்துக்கு ஷாலோம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, பூரிப்பு உண்டாவதாக, நிறைவு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜீவிப்பதற்காக சமாதானத்தின் பாத்திரராய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கர்த்தரைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ்.